ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா குக்கிங் சேனல். இன்றைக்கி அஜினோமோட்டோ முட்டைக்கோஸ் ரெண்டுமே இல்லாமல் எக் ஃப்ரைட் ரைஸ் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசியை ஒரு கால் மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 3/4 பதத்துக்கு பாயில் பண்ண போகிறோம். ரைஸை எது பார்த்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம இதே பதத்தில் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சுக்கோங்க. ரைஸ் நல்லா ஆறட்டும் பிளேட்டில். சூடாக போட்டால் கொலையாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸு. ஸோ நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு 1 hour 2 hour ஆகட்டும். இப்போது பேனில் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிறேன், ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேன். ஸோ அதை போட்டு ஃப்ரை பண்ணுறேன் நல்லா. இதோட வெட்டி வச்ச கேரட்டு, பீன்ஸு, சில்லி எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். வெஜிடபிள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து 1 கேரட்டு, 4 பீன்ஸு, 1 சின்ன வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். காயோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் எண்ணெயிலேவும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் எண்ணெயிலேயும். இப்போது 4 முட்டையை நான் உடச்சி ஊற்ற போகிறேன் இதோட சேர்த்து. ஸோ இப்போ முட்டைக்கோஸ் சேர்க்கலை, அஜினமோட்டோ சேர்க்கலை. ஸோ முட்டை 2 எக்ஸ்ட்ரா போடும்போது நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மீடியமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஹையில் வைக்கும்போது கருகி போயிடும், தீஞ்சு போயிடும். ஸோ இதை மீடியம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆற வச்சிருக்கிற ரைஸை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஆற வச்ச ரைஸை வந்து பேனில் போட்டுட்டேன். இப்போது இந்த முட்டையோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. மிளகாத்தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு ஃபுல்லாக மசாலா, சால்ட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறியாச்சு, நல்லா ஸ்மெல் வருது. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிடுங்க. இப்போது சுவையான ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா பண்ணியாச்சு. இதில் வந்து அஜினோமோட்டோ சேர்க்கலை, முட்டைக்கோஸ் சேர்க்கலை. என்னோடய வீட்டில் 4 முட்டை இருந்தது, அதை வச்சு ரைஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.